அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போவின்ஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமாவில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரியும் பாதாமும். இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உங்ககிட்ட நட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நட்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட முந்திரி மட்டும்தான் இருக்குது, பாதாம் மட்டும் தான் இருக்குன்னா அதை மட்டும் கூட நீங்கள் பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5-8 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக ஈத்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வறுத்துக்கிறேன். மாவுலேருந்து நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. மாவு வந்து தீஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துகிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் 7 ஏலக்காவும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால நல்ல ஒரு மணம் இருக்கும். உங்ககிட்ட முந்திரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா முந்திரியும் 7 ஏலக்காவையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பாதாம் போட்டோம் இல்லையா, அதுவும் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி அதிலிருந்தும் நமக்கு நல்ல மணம் வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு அப்படியே வந்து மாவு அப்படியே கட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு லைட் ப்ரௌன் கலரும் வந்து நம்ம இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 ml அளவுக்கு நெய்யை வந்து நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நெய் பட்டர் எது சேர்த்தாலுமே நமக்கு ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். உங்ககிட்ட எது இருக்கோ வந்து அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமைக்கு 100 ml அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நமக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோ வந்து மணமாக இருக்கும். நம்ம நெய் நட்ஸ் அப்புறம் வந்து கோதுமையில் செய்கிறனால இது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு நல்ல வந்து ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து உள்ளே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நெய்யை வந்து நல்லா சூடாக இருக்கும் போது இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டி வருது. பாருங்கள், நமக்கு நல்லா இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மாவு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான சர்க்கரை பாகை வந்து ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு, 1 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்க்கரை நல்லா இனிப்பாக இருக்கணும், இனிப்பாக வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. எனக்கு வந்து சர்க்கரை லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இது நமக்கு வந்து கசக்காது, அதனால் நான் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நமக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும், இனிப்பையும் எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ஸ்வீட் ரெடியாகி வந்துருச்சு. இதுதான் அதோடைய பதம். இப்போ நான் இன்னுமே கொஞ்சம் பாதி பாதியாக தான் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெள்ளத்துடைய பாகு எடுத்து அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம்லாம் போட்டு செய்யும் போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இது ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகரில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முன்னாடி நான் இதில் சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பாகு சேர்க்கும் போதே சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக நெய் விட்டுருங்க மேலே. கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லை உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதில் வந்து நீங்கள் போட்டுடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இது சூட்டோடு இருக்கும் போதே இந்த மாதிரி வெட்டிடுங்க. நமக்கு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் சமமாக அமைக்கி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து எடுத்து வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக செட் ஆகி நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகி வந்துடும். இப்போ நம்ம பெருநாளில் கண்டிப்பாக வட்டலப்பம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் வட்டலப்பம் ஏற்கனவே வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். கடல் பாசி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நான் கட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டெக்கரேஷன் வேணாம் அப்படின்னா இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு அதை மேலே வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இதில். அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்துருக்கனால கோதுமை மாவில் செஞ்ச ஸ்வீட் மாதிரியே இருக்காது. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஈத்க்கு இந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக வந்து ஈத்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.